Hello friends and families, welcome back to TCT, Tamil Car Tech. So, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இது என்னத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ரோய்ஸ் காரில் இருக்கிற அம்ப்ரெல்லா. இந்த கூட வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காரணம் தான். ஒன்று வந்து நார்மல் கமன் யூசேஜ், அதாவது நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி மலைக்கும் வெயிலுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொரு யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரோல்ஸ் ரோய்ஸை யார் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களும் செலிபிரிட்டிஸும் தான் இந்த ரோல்ஸ் ரோய்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோல்ஸ் ரோய்ஸோட டோர்ஸை பார்த்தீங்கன்னா, மற்ற கார்களை மாதிரி இல்லாமல் முன்பக்கமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த டோர்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். பொதுவான செலிப்ரிட்டிஸ் இல்லை பணக்காரங்க எங்கேயும் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது இந்த கேமராமேன்ஸ் எல்லாம் சுற்றி வர இருப்பாங்க, அவங்கள்ட்ட போஸ் எடுக்கிறதுக்காக சுற்றி வர இருப்பாங்க. ஸோ இந்த காரில் இருந்து காலை வச்சு வெளியில் வரும்போது ஆண்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பொதுவாக பெண்கள், அதாவது செலிபிரிட்டி பெண்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்க வந்து காலை வச்சு வெளியில் வரும்போது அவங்களுடைய அந்தரங்கங்கள் வெளியில் வெளிப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடவே இருக்குது. ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட வர பாடி கார்ட்ஸோ இல்லை அவங்களோட வர யாராவது ஒருவர் இந்த டோரை திறந்து அந்த டோருக்குள்ள இருக்கிற கூடையை எடுத்து அதை வெளியில் விழிச்சு பிடிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த செலிபிரிட்டிஸ் பெண்கள் வெளியில் காலை வச்சு பாதுகாப்பாக வெளியில் வரலாம். ஸோ பொதுவாக இந்த முக்கியமான ரெண்டு காரணத்துக்காக தான் இந்த ரோல்ஸ் ரோய்ஸில் இந்த கூட வந்து இதில் பிளேஸ் இந்த காருக்குள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வச்சதும் வச்சா சாதாரண குடையை வச்சா இந்த குடையோட பெறுமதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 USD பெறும் இந்த குடையோட பெறுமதி. அப்படி என்னடா 700 பெறுமதியான குடைன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற கூட வந்து இந்த பெரிய பலத்த காற்றுகள் வீசும்போது கூட மற்ற பக்கம் திரும்பிடும் இல்லை, பட் இந்த ரோல்ஸ் ரோய்ஸில் கூட வந்து எந்த அசையும் இல்லாமல் அப்படியே நிற்குமா. அதுக்குரிய பாதுகாப்பான, அதுக்குரிய கம்பீரமான கம்பிகளை யூஸ் பண்ணி இந்த ரோல்ஸ் ரோய்ஸில் கூடையை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நாங்கள் இந்த குடையை யூஸ் பண்ணி வெளியில் போயிட்டு வந்து மறுபடியும் கொண்டு பிளேஸ் பண்ணி வச்சோம்னா, அதாவது மழை காலத்தில் யூஸ் பண்ணி போட்டு மறுபடியும் வச்சோம்னா, இந்த குடையில் இருக்கிற தண்ணியை வேக் பண்ணி எடுக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்றையும் இந்த காருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடையோட வார்ம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஹீட்டட் சிஸ்டத்தையும் இந்த காருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த குடைக்காகவே மிக மிக பார்த்து நுண்ணியமாக செஞ்சுருக்கிறாங்க இந்த டோரையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படி நம்ம தமிழ் கார் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு வெயில் பண்ணி கூட அமைச்சிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ட்ரை சேஃப்.